ஹாய் ஹலோ செல்லா குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி மேக்கப் பிளாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளாஸி ப்ரீ மேக்கப் ஆயில் வாங்கி அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், அதோட ஃபைனல் லுக் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு லைவாக வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. அதுக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நம்ம சிடிஎம் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கேன், கிளென்ஸ் பண்ணியிருக்கேன், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன், டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ப்ரைமரும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் செல்ஃப் மேக்கப் போடும்போது ப்ரஷ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், கை வச்சே அப்ளை பண்ணிடுவேன். கலர் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு தூங்காமல் டார்க் சர்க்கிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதனால் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ தான் அந்த கிளாஸி ப்ரீ மேக்கப் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக எடுத்து இப்போ இப்படி ஃபேஸில் கையால் டிப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள். கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன், இது எனக்கு பிடிக்கும். செல்ஃப் மேக்கப்புக்கு வந்து இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வந்து ப்ரஷ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மேக்கப்பில். நம்ம மேக்கப்பில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா பிளெண்ட் பண்ணாவே மேக்கப் நல்லாவே வரும். நான் எப்போதும் யூஸ் பண்ணுற ரெவ்லான் கலர்ஸ்டேயோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். அதோட ஷேடு வந்து 370 டோஸ்ட். இது வந்து என்னோடய ஷேடுக்கு கரெக்டாக இருக்கும். இது எடுத்து டாட் டாட் வச்சு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மேக்கப் நல்லாவே வரும். இதுக்கும் டைம் கொடுத்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனோட எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக பிளெண்டர் வச்சு நல்லாவே நம்ம ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து எடுத்துரும். வந்து லூஸ் பவுடர் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். கன்சீலர், கலர் கரெக்டர், ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டிருக்கோம். நான் வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ண மாட்டேன், செல்ஃப் மேக்கப்புக்கு வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ வந்து கம்மியாக லூஸ் பவுடர் மட்டுமே அப்ளை பண்ணிப்பேன். கரெக்டாக இருக்கும், என்னோடய ஷேட்க்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போதும் யூஸ் பண்ணுற ஐப்ரோ பென்சில் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராப்பராக மேக்கப் பண்ணும்போது ஐஷேடோலாம் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அதோடய லுக் நல்லா வரும். ஒரு பீச், லைட் பீச் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே அண்டர் ஐலையும் காஜல் போடுற இடத்துலையும் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அதோடய லுக்கு செம்மையாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஷ் எடுத்திருக்கேன், ஷுகரோட ப்ளஷ் எடுத்திருக்கேன், ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ரேட் வந்து அஃபோர்டபுள் தான். ஃபவுண்டேஷன் மட்டும்தான் 285 வரும், மற்ற எல்லாமே வந்து கம்மியாக தான் வரும். ஹைலைட்டர் அப்ளை பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஷேடு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். இது நான் ரெகுலர் யூஸ் பண்ணுறது தான் மேக்கப்புக்கு மட்டும். எல்லாமே செல்ஃப் மேக்கப்புக்கு நான் தனியாக வச்சுருக்கிற செட்டு தான். ப்ரைடலுக்கு வந்து தனி செட் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் தான், எல்லாமே காஸ்ட்லி தான். நான் இப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே, என்ன ரேட்டு, என்ன ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி வீடியோ போடுறேன். மஸ்காரா, ஐலைனர், காஜல் யூஸ் பண்ணலன்னா காஜல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஃபைனலாக ஃபிக்ஸர், மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கேரளா சாரிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜுவல்ஸ் போட்டுக்கலாம். ஜிமிக்கி வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நான் போடுற நெக் பீஸ்க்கு அந்த ஜிமிக்கி வந்து செட் ஆகலை. ஸோ அந்த நெக் பீஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி மேட்சாக அதோட செட்டில் வர இயரிங்கே வந்து போட்டேன். ரொம்பவே அழகாக வந்துருச்சு, இந்த லுக்கே அழகாக வந்துருச்சு. இந்த ப்ரீ மேக்கப் ஆயில் யூஸ் பண்ணி அந்த லுக் நேரில் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரில, நேரில் செம்மையாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. கம்மியான ரேட்டில் வாங்கி இவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கல. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், டேக் கேர். நான் ஷார்ட்டாக வீடியோ போட்டால் உங்களுக்கு புரியாது, அதனால் நான் இவ்வளோ லென்த்தியாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். காமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.